ரொம்ப துயரமான விஷயம் என்ன அப்படின்னா, பிஜிலி ரமேஷ் அவர்கள் வந்து உடல்நலக்குறைவால் இறந்துட்டார் சார். முன்னாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, அதை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, உடம்பு பார்த்துக்கிறாங்க. வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து சில கெட்ட பழக்கங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட வந்து ஒரு மேடையில் எல்லா பொதுவாக எல்லா மேடைகளுமே பேசும்போது சொன்னார், நீங்கள் வந்து குடிக்காதீங்க. பாதுகாப்பு குறைபாடு இல்லாத இவங்க ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க மஞ்சு வாரியர். இதனால எனக்கு வந்து இவ்வளோ இழப்பீடு வேணும் அப்படின்ட்டு கேட்டு மஞ்சு வாரியருக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. மஞ்சு வாரியர் வந்து இப்போ சமீப காலமாக பார்க்குற துணிவு படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தலை அஜித்தோட நிறைய வந்து பைக் ட்ராவல் பண்ணாங்க. இது நம்ம எல்லாமே சாதாரணமாக கொடுக்கக்கூடிய நபர் தான், அதை கொடுத்துடவும் முடியும். ஆனால் அதை கொடுக்காம இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து கேமா அப்படின்றவர்கிட்டருந்து பெண்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டு சர்ச்சை இதுவாக ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. ரியல் எஸ்டேட்டு சம்மந்தமாக பாவனாவுக்கும் நடிகர் திலீப்புக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆகி, ஒரு நாள் வந்து திலீப் ஆட்களை வச்சு வந்து காரில் கடத்திட்டு போயிட்டார். கடத்திட்டு போய் அவர் வந்து அவங்கள வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இதில் வந்து பேர் அடிபடுது, அவங்களுடைய பேரெல்லாம் வந்து அந்த அறிக்கைக்குள்ளே வருது. இங்கே நம்ப முடியாத ஆட்கள்லாம் இன்னும் வெளியில் வரலாம். சினிப்பா பியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்காரு. வழக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங் அண்ட் ரொம்ப துயரமான விஷயம் என்ன அப்படின்னா, பிஜிலி ரமேஷ் அவர்கள் வந்து உடல்நலக்குறைவால் இறந்துட்டார் சார். ஒரு யூடியூப் சேனல் மூலயமா உள்ள வந்து இன்ட்ரோ ஆகி, ஒரு பிராங்க் ஷோவில் இன்ட்ரோ ஆகி நிறைய படங்கள் தொடர்ந்து கமிட் பண்ணி நடிச்சு டக்குன்னு பார்த்தா உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருக்காரு. என்ன சார் நடந்துச்சு அவருக்கு? இல்லை இப்போ என்னென்னா, அது வந்து கசப்பான உண்மையினாலும் நம்ம சொல்லி தான் ஆகணும். மிதமிஞ்சிய குடி, அதனால் வந்து அவருக்கு வந்து லிவர் பாதிப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்து வந்து தான் அவர் இதாக இருக்கார். ஏன்னா வந்து சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு அது ஒரு இடத்துக்கு முன்னேறும்போது என்னென்னா, முன்னேறினதுக்கப்புறம் அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, அதை வந்து நல்லா பார்த்துக்கிற உடம்பு பார்த்துக்கிறான். வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து சில கெட்ட பழக்கங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா தொடர்ச்சியாக வந்து நிறைய பேரை நாம் கண்கூடாக பார்த்துருக்குறோம். அதனால் வந்து சினிமா வாய்ப்புகளே இழந்து வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் நல்லா கடந்து 30-40 வருஷமாக வந்து அத்தனை பேர் பார்த்துருக்குறோம். ஆகச்சிறந்த ஒரு கலைஞராக இருப்பாங்க, ஆனால் இந்த ஒரு பழக்கத்தினால அவங்க இதாக இருப்பாங்க. இதுதான் சமீபத்தில் வந்துன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட வந்து ஒரு மேடையில் எல்லா பொதுவாக எல்லா மேடைகளுமே பேசும்போது சொன்னார், நீங்கள் வந்து குடிக்காதீங்க, குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். விஜய் ரமேஷ் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன் ஃபேன் தான். ஆமாம், ஏன்னா அவர் ரஜினி அதை சொல்கிறார். ஆனால் இவங்க என்னென்னா சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் மட்டும் வந்து ஜாலியாக வந்து சின்ன வயசில் வந்து நல்லா குடிப்பாரான், அவர் அவருடைய குடிப்பழங்கள்லாம் வந்து அவர் ஓப்பன், அதாவது எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடிய ஆள் தான். எல்லா பேட்டிலையுமே கூட வந்து அவர் ஒரு காலத்தில் நான் வந்து இப்படியான பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது எல்லாருமே தெரியும். இப்போ நம்மள மாதிரி ஆட்களுக்கு பர்சனலாகவே தெரியும்னு வச்சுங்களேன். அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, இவங்க வந்து நீங்கள் ஆண்டை வச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து நோய் வந்ததுக்கப்புறம் வேணான்னு சொல்லி நீங்கள் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுவீங்களான் ஒரு இதை வந்து ரஜினியோட இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையில் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் தன் வாழ்நாள் முழுக்க இருந்த கெட்ட பழக்கத்தினால ஏற்பட்ட உடல் பாதிப்பு அவரை எவ்வளோ இம்சை பண்ணிச்சுட்டு இருக்கல, அதனுடைய அனுபவத்தை தான் அதை வெளியில் சொல்கிறார், நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி. சரியா? ஒரு குடிக்காதால் வந்து குடியை பற்றி சொல்கிறதுல எப்படி என்ன சொல்வார், என்ன கருத்து சொல்வார்? நான் வாழ்நாள் முழுக்க குடிக்கல, குடிக்காதால் அது நீங்கள் குடிக்காதீங்க, அந்த இவ்வளோ தீமைகள் இருக்குன்றதை எப்படி ஒரு ஆள் சொல்ல முடியும்? அது அனுபவிச்சாளுக்கு தான் சொல்ல முடியும். ஸோ ரஜினி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அது சினிமா இண்டஸ்ட்ரி ஆட்களுக்கு கொஞ்சம் மாற்றிக்கணும், அந்த பழக்கங்கள்லாம் மாற்றிக்கணும். ஆமாம் சார், அவர் சொல்கிறது விமர்சனமாக பார்க்காம ஒரு நல்ல உதாரணமாக பார்க்கணும் சார். கண்டிப்பாக. ஸோ நான் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இது மூலியமாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த பழக்கத்தை இதோட கொஞ்சம் குறைக்கணும், இல்லைனா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடணும். ஆமாம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய என்ன, ரஜினிக்கு வந்து 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பல வீடியோக்கள் பேசியிருக்கோம், இன்றைக்கி இருக்கிற நடிகர்களே வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப இதாக கடுமையாக உழைச்சிட்டு இருக்க ஒரு சீனியர் நடிகர்னு பார்த்தா அது ரஜினி தான். ஆனால் இந்த இறந்து போன அவர் விஜய் ரமேஷோட வயசு வந்து வெறும் 46. ஸோ இந்த வயசில் இறக்கக்கூடிய வயசு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அவர் ரஜினி சொல்கிறத ஃபாலோ பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். அதை மிஸ் பண்ணிட வேணாம்ன்றது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார். சார் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, மலையாள சினிமாவில் இப்போ மஞ்சு வாரியருக்கு அகேன்ஸ்டாக ஒரு யாரோ ஒருத்தவங்க துணை நடிகை ஒருத்தவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, கேஸ் போட்டிருக்காங்க சார் அவங்க மேலே பாதுகாப்பு குறைபாடு காரணமாக. அதாவது பாதுகாப்பு குறைபாடு இல்லாத இவங்க ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க மஞ்சு வாரியர். இதனால எனக்கு வந்து இவ்வளோ இழப்பீடு வேணும் அப்படின்ட்டு கேட்டு மஞ்சு வாரியருக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன சார் நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம் சார் இவங்களுக்குள்ள? அது வந்து என்னென்னா, வந்து மஞ்சு வாரியரோட ப்ரொடக்ஷனில் நடந்த படம் தான் இது. படக்காட்சின்னு பேர் அந்த படத்தோட பேர். இவங்க இந்த நடிகை சீத்தல் அவங்க தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு டாக்டர் கேரக்டர் முழுக்க முழுக்க வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த பட காட்சிகளை எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது என்னன்னா, வந்து ஒரு சேசிங்லேயே ஏதோ ஒரு இதுன்னு போது அவங்க காலில் அடிபட்டு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. இம்மிடியட்டாக அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால் ஒரு ஆன் டைம் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். அது ஆம்புலன்ஸ் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க அவங்க.
அது போக வந்து என்னன்னா அந்த படத்துல வந்து ஒரு படத்துல நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் இதாச்சுன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் வைக்கிறாங்க, இப்போ வந்துன்னா ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னா ரெண்டு ஆம்புலன்ஸ் வைங்கன்றாங்க, டாக்டர் டீம் வைங்கன்றாங்க, அதெல்லாம் தமிழ் சினிமாவில் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகே, மலையாளத்தில் அது அந்த படத்தில் ஏன் அவரை கவனக்குறவாக இருந்தாங்கன்னு தெரியல. அந்த சீத்தல் நடிகை வந்தாங்கன்னா திரும்ப வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பித்து பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்களுக்கு ஆன செலவு அந்த படத்தில் வந்து அவங்களுடைய சம்பளமே 180,000 ரூபா தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் அவங்களுக்கு ஆன செலவு அதை விட அதிகமாகிருக்கு. ஸோ வந்து யூஸ்வலாக வந்து நம்ம நடக்கிறது ப்ரொடக்ஷனில் நடந்து படப்பிடிப்போ விபத்து நடந்துச்சுன்னா அதை வந்து ப்ரொடக்ஷன் தான் செலவு பண்ணுவேன். நான் நிறைய பார்த்துருக்கேன், இப்போ சமயத்தில் வந்து இது சர்க்கார் டூவில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி திறந்தப்போ மொத்த செலவையும் வந்து கார்த்தி கொடுத்தாரு. இன்னும் அந்த ஃபேமிலிக்கு என்னவெல்லாம் பண்ணுமோ அவ்வளவும் செஞ்சாங்க. ஸோ அதையே வந்து இவங்க வந்து மஞ்சவாரியார் செய்யலை. மஞ்சவாரியார் கொஞ்சம் நல்ல இல்லை அனுபவம் தெரிந்தக்கூடிய ஒரு நடிகை, சீனியர் ஆக்ட்ரஸ். ஆமாம், போன வாரம் வந்து 23 படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து என்னன்னா எனக்கு வந்து நஷீடு கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் போய் 5 கோடி ரூபாய்க்கு இது மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க. எனக்கு அதை நஷீடு கொடுத்தது தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. பட் அதே மாரி வந்து படம் போன வாரம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன நடக்கும் நீதிமன்றம் தான் அப்போ முடிவு பண்ணணும். ஓகே சார், நிறைய பேர் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோட ஷூட்டிங் எடுங்கன்ட்டு சொல்லிட்டு வராங்க. நம்ம வீடியோலேயும் அதான் சொல்கிறோம், ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கோங்க, ஆமாம், நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட ஒரு படப்பிடிப்பு எடுங்கன்ட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. இப்போ எது அதனால தான் சார் இவ்வளோ பிரச்சனையும். ஆமாம், இன்னொரு விஷயம் ஏன்னா மஞ்சு வரையர் வந்து இப்போ சமீப காலமாக பார்க்குற துணிவு படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலை அஜித்தோட நிறைய வந்து பைக் ட்ராவல் போனாங்க. இது ஒன்று எல்லாமே நடந்துச்சு. அஜித் இருக்க ஒரு பழக்கம் என்னென்னா நீ அவ்வளோ சீக்கிரம் யாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துட மாட்டார். நானே பல முறை சொல்லியிருக்கேன், அவருக்கு வந்து லிமிடெட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சினிமாக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஆமாம் சார், அவர் பாட்டிலே கூட வர்றார் சார், எனக்கு நண்பன் ஆகணும்னா அதுக்கு எனக்கு தகுதியாக வேணாம், ஆனால் எதிரி ஆகணும்னா தகுதி வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு இருக்கக்கூடியவர். அப்போ என்னென்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மஞ்சு வரையும் வந்து ரெண்டு பேருக்கு மேலே அந்த புரிதல் இருந்து ஒரு வேவலுனத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறதுனால தான் அந்த ட்ராவல்க்கே அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து அவர் ஒரு சேர்ந்து ட்ராவல் ஆகல இருக்குன்னா அவங்க ஒரு பேரன்பு கொண்ட ஒரு நல்ல ஒரு வந்து இறக்க குணம் உண்டவங்களாக இருப்பாங்க. முதல்ல அஜித் கொடுத்த பழகிறவங்க அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது என்னன்னா அதிகபட்சம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 10 லட்சரூபா செலவாகிருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்சரூபா இப்போ அவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய சாதாரணமாக கொடுக்கக்கூடிய நபர் தான் அதை கொடுத்துடவும் முடியும். ஆனால் அதை கொடுக்காமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பின்னாடி அந்த சீத்தலுக்கும் இவங்களுக்கும் வேறு ஏதோ ஒரு உள்ள ஒரு பிரச்சனை இருந்துட்டு கூடும். அது அதுதான் அந்த இது செட்டில் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது உள்ள. ஆமாம் ஆமாம், அதை வந்து மஞ்சுவாரியர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். தெரியும். ஓகே சார், சார் நம்ம மலையாள சினிமா பற்றி பேசும்போது ஹேமா அப்படின்றவர்கிட்ட இருந்து பெண்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டு சர்ச்சை இதுவாக ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. இந்த அறிக்கையை பற்றி சொல்லுங்கள் சார். 2017 ஒரு மலையாள இண்டஸ்ட்ரி வந்து அதிர்ச்சி ஏற்படுத்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா பாவனா, இந்த பழைய நடிகை தெரியல, உங்களுக்கு பாவனா தெரியல. ஆமாம், பாவனா வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு சம்மந்தமாக பாவனாவுக்கும் நடிகர் திலீப்புக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆகி ஒரு நாள் வந்து திலீப் ஆட்களை வச்சு வந்து காரில் கடத்திட்டு போயிட்டார். கடத்திட்டு போய் அவர் வந்து அவங்கள வந்து ஒரு மிஸ்பிகேவெல்லாம் பண்ணி அவங்கள இதெல்லாம் வீடியோலாம் எடுத்து ஒரு அது வந்து இண்டஸ்ட்ரிகளுக்கும் அன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக அது வந்து ஒரு பெரிய அளவில் பிரச்சனையாச்சு. மலையாள இண்டஸ்ட்ரியை சம்பித்து போகிற அளவுக்கு ஒரு சம்பவமாக அது நடந்தது. அது கோர்ட்டு கேஸு இதெல்லாம் போய் இன்னும் அதை நடந்துட்டுன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பினராயி விஜயன் வந்து முதல்வர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி ஒன்று போட்டு ஹேமான இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட நபர் மூலமாக வந்து ஒரு அறிக்கையை இது பண்ணுறாங்க. ஓகே, வந்து இத்தனை வருஷமாக வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி இதை பண்ணதில் வந்த அறிக்கையுடைய வெளிப்பாடு தான் அப்போ வந்திருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இதில் வந்து பேர் அடிபடுது, அவங்களுடைய பேரெலாம் வந்து அந்த அறிக்கைக்குள்ளே வருது. நீங்கள் நம்ப முடியாத ஆட்கள்லாம் இன்னும் வெளியில் வரலாம். ஓகே சார், ஸோ இந்த அறிக்கைக்கு பின்னாடி இத்தனை வருஷம் விசாரணைகள் இருக்குது. இந்த அறிக்கையில் வந்து என்னென்னா வந்து வெளிப்படையாக இப்போ வந்து பேர் வந்துருக்குதுன்னா முகேஷ், இப்போ பழைய நடிகை சரிதாவோட ஹஸ்பண்ட், அவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து அப்புறம் வந்து சித்திக்கு இது அம்மா இந்த நடிகை சங்கம் இங்கே நம்ம ஊரில் நடிகை சங்கம் இல்லை, அந்த மாதிரி அங்கே இருக்க நடிகை சங்கத்துக்கு மோகன்லால் தான் தலைவர், இவர் சித்திக்கு வந்து பொதுச் செயலாளர். ஓகே, அவரும் வந்து தன்னுடைய பதவியை இது பண்ணார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து ரஞ்சித், அவர் ஃபேமஸான ஒரு இயக்குனர், அவரும் ஒரு தேர்வு குழுவில் பொறுப்பில் இருந்தார். இப்போ எல்லாமே இவங்க வந்து ஒரு இது வந்து அந்த ஒரு பொறுப்பு வந்து விலகிக்கிட்டாங்க, வெளியில் வந்துட்டாங்க. ஓகே, இந்த ஹேமா கொடுத்த அறிக்கையில் மிக முக்கியமாக பார்க்கப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த அந்த 7-8 ஆண்டுகளை வந்து ரிசர்ச் பண்ணதில் வந்து உரையாடலாம் நடந்த இது ஆடியோ ரெக்கார்டிங், அவரை வந்து வீடியோ ரெக்கார்டிங், அவரை வந்து வாட்ஸ்அப்பில் போட்ட ஸ்க்ரீன்ஷாட்ஸு, இந்த மாதிரி வந்து வலுவான ஆதாரங்கள்லாம் வந்து எவிடன்ஸோட மாட்டிருக்கு சார், எவிடன்ஸோட வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே சார், பொதுவாக இங்கே ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் என்ன படம் எடுக்கிறாங்க, மலையாள சினிமாவை பாருங்க யார் எவ்வளோ சூப்பராக படம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. பட் மலையாள சினிமாக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, இவ்வளோ சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கு. அதாவது என்னென்னா மலையாள சினிமாவை நல்லா பயங்கரமாக கொண்டாடுறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா அவங்க க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் மிக வருத்தமான ஒரு இன்சிடென்ட் என்னென்னா மலையாள சினிமாவில் வந்து இந்த கஞ்சாங்கிற போதை பழக்கம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதா வந்து அங்கே இருக்க மிக முக்கிய நண்பர்களே
பெரிய இயக்குநர்கள் ப்ரொடியூசர் இந்த மாதிரி இருக்காங்களே அவங்களே நம்மகிட்ட வந்து அதை ஒரு குற்றச்சாட்டாக ஸ்டார்டிங்லேருந்தே இந்த கல்ச்சர் இருக்குங்களா சார்? ஸ்டார்டிங்லேருந்து இருந்த மாதிரி தெரியல. இப்போ சமீபமாக தான் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் வந்து அவங்க க்ரியேட்டிவாக ஒரு பக்கம் பண்ணால் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வந்து அந்த அந்த மனநிலையில் இருக்கும்போது சில தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும் இதெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. நிறைய பேர் இதுவாங்க. அதை தாண்டி இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று சொன்னாங்க. அதுவும் இந்த அறிக்கைக்குள்ளே இருக்குன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன பசங்க வந்து ஒரு மிடில் ஏஜ் ஆர்டிஸ்ட்கிட்ட வந்து கதை சொல்ல போயிருக்காங்க. அவங்க நல்லா லுக் வைஸ் நல்லா இருப்பாங்க அப்படின்ற இது கதை சொல்லி பிடிச்சிட்டுனா அவங்க கதை வந்து அவங்களுக்கு கேட்டாங்க. ஓகே நல்லாயிருக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. என்ன சம்பளம் அப்படின்போது அவங்க ஒரு சம்பளத்தை சொல்கிறாங்க. சம்பளம் சொல்லும்போது அந்த பசங்க கேட்டிருக்காங்க, மேடம் வந்து வித் அசிஸ்டண்டா வித்தவுட் வித்து அட்ஜஸ்ட்மெண்ட்டா இல்லை வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்டா அந்த பேமெண்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஓப்பனாக இதை வந்து பேசுகிற ரொம்ப ஆமாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஆயிடுச்சு. பொதுவாக வந்து கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே என்னென்னா இந்த மாதிரி வந்து விருப்பப்பட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல அதெல்லாம் நடக்குது. நம்ம கேள்விப்படுறோம் அந்த இதுக்கு நடக்குன்றது 100% வந்து உண்மை தான். அது வந்து இல்லைன்னு நம்ம மறுத்துட முடியாது. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறதுக்குல அது வந்து யாராக இருந்தாலும் அது தப்புன்றத நம்ம சொல்லணும். அந்த மீ டூ அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்து கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன இன்றைக்கி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் அந்த இது வந்து அவங்க ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கான ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. எல்லாமே தைரியமாக இன்றைக்கி பேச முன் வந்திருக்காங்க. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்க்கப்படுறேன். அந்த அறிக்கையில் வந்து இன்னும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க சொல்லியிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து கேரளா வந்து கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டு, கம்யூனிஸ்ட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. ஆனால் என்னென்னா மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலுமே என்னென்னா பெண்களுக்கான முக்கியத்துவம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஹீரோயின் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டில் இந்த டாப்பில் இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு அவுட்டோரில் வந்து ஷூட்டிங் நடந்து ட்ரெஸ் மாற்றுறதுனா அவங்களெல்லாம் வந்து கேரமெண்ட்டுக்கும் உள்ளே போய் இது பண்ணிக்கலாம். அது கீழே இருக்க ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களாம் இது ஒரு 10 பேர் தான் கூட என்னென்னா அவங்களுக்கு வந்து போதிய வசதிகள் செஞ்சு தரதில்ல, இந்த மாதிரி சம்பளமும் பெருசாக கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது இல்லை. இது வந்து என்னென்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது எம்பாரசிங்காக இருக்குது. மொத்த யூனிட் ஆட்கள் இதுக்கு முன்னாடி வந்து அது ஏதோ ஒரு இடத்துல எவ்வளோ தூரம் போனாலும் நீங்கள் வந்து ஒரு பார்வையில் இருக்க தூரத்தான் போயிட முடியும், அதை தாண்டி போயிட முடியாது. ஸோ அதெல்லாம் பயங்கர எம்பாரசிங்காக இருக்குன்றது இதெல்லாம் அதுக்கு அந்த இதில் அறிக்கைக்குள்ளே வருது. ஓகே சார். ஸோ அப்கமிங் டேஸில் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கல்ல சார்? கண்டிப்பாக இந்த மாதிரி சர்ச்சைகள் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நிச்சயமாக. ஓகே சார், அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.